2.0 திரைப்படம் போன தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது அப்படி இப்படின்னு தள்ளி இப்போ நவம்பர் 29 ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறத சங்கர் சார் 2 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இருந்தாலும் ரசிகர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், இப்போ சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போய் இப்போ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. என்னன்னாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சங்கர் சாரும் மொத்த டைரக்டர் டீமும் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் முடிஞ்ச படத்தை முழுசாக போட்டு பார்த்துருக்காங்க. அதாவது 2.0 திரைப்படத்தின் படத்தில் இருக்க மொத்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸும் கம்ப்ளீட் ஆகி இப்போ தான் கைக்கே கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டான மொத்த படத்தையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மொத்த டீமும் போட்டு பார்த்தாங்க. சங்கர் அண்ட் மொத்த டீமுக்கும் பார்த்தீங்கன்னா திருப்திங்க, ஓரளவுக்கு டீசெண்டாகவே படம் வந்துருச்சு. அதனால் படத்தை நவம்பர் 29 சொல்ல டேட்டை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால லைகா நிறுவனம் இந்த படத்துக்கான வியாபாரத்தை 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு தேட்டுக்கு ரைட்ஸ், அப்புறம் தெலுங்கு ரைட்ஸ், ஹிந்தி ரைட்ஸ், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை 8 லாங்குவேஜில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகம் முழுக்க இந்த படத்தை வியாபாரம் செய்கிறதுக்கான வியாபார பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த படத்தை வாங்கிறதுக்கு இந்தியா முழுக்க பலத்த போட்டி நிலவரதா ஒரு தகவல் சொல்லுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்திய படங்கள் இதுவரைக்கும் செய்யாத சாதனையை, அதாவது படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் சொல்லுவாங்களே ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு போகிற பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 2.0 படத்தை பற்றி சொல்லும்போது பெரிய லெவலில் மலைக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.0 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை ஹைதராபாத்தில் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.